பள்ளியின் பெருமை என்ற தலைப்பில் எனக்கு பேச இந்த இறுதியான தருணம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவே இந்த பள்ளியில் நான் பேசும் இறுதியான தருணம் என்று நினைக்கும் பொழுது மிகவும் இதயம் மிகவும் கனமாக இருக்கிறது. நம் பள்ளி நிர்வாகம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஆசிரியர்கள் மாணவர்கள் மட்டும் அல்லாமல் பல நாம் நேரில் சந்திக்காத பலரும் அதில் இணைந்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டிற்கு நம் பாதுகாப்பை நிர்ணயம் செய்து நம்மை ராப்பகலாக தன்னுடைய தூக்கத்தை கெடுத்து பாதுகாத்த நம்முடைய காவலராக இருக்கட்டும். பள்ளியிலிருந்து வீட்டிற்கும் வீட்டிலிருந்து பள்ளிக்கும் நம்மை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் ஓட்டுநர் நடத்துனராக இருக்கட்டும். அவர்கள் அனைவரும் வெறும் ஓட்டுநர் நடத்துனர் என்று மட்டுமில்லாமல் நமக்கு நண்பர்களாகவும் பல நேரத்தில் இருந்திருக்கிறார்கள். இது எத்தனை பள்ளிகளில் அமையும் என்று எனக்கு தெரியாது. இது மட்டுமல்லாமல் நம் பள்ளியில் பணிபுரியும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஆசிரியர் என்று மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக அமைந்து சகோதர சகோதரிகளைப் போல் ஒன்றிணைந்து உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இதுவும் எத்தனை பள்ளிகளில் கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. கண்டிக்கும் நேரத்தில் கண்டித்து தண்டிக்கும் நேரத்தில் தண்டித்து மற்ற நேரங்களில் உறவினரை போல் சகோதரரை போல் நம் உடன் இருந்து சிரித்து பழகி இத்தனை ஆண்டுகள் நம்மை பாதுகாத்த பிடி டீச்சர்ஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் இன்று இந்த தருணத்தில் பிரிய இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வேர் ஒன்று. கிளைகள் பலவாக இருந்தாலும் நம் அனைவருக்கும் வேர் இந்த பள்ளிதான். எனவே நாம் அனைவரும் இந்த பள்ளியின் பெருமையை நாம் செல்லும் அனைத்து இடங்களிலும் பறைசாற்றிட வேண்டும். நம்முடைய பள்ளியின் மிகப்பெரிய தூணாக இருந்து அனைவருக்கும் உறுதுணை அளித்து நம்முடைய பள்ளியை இத்தனை ஆண்டு காலம் தன்னுடைய சொந்த வீடு போல் சொந்த குழந்தைகளைப் போல் நம்மை காத்த நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முள் இருக்கும் அனைத்து தனித்திறமைகளையும் கொணர்ந்து அதற்கான சரியான வழியை வகுத்து நாம் அனைவரும் இன்று இந்த நிலைமையில் நிற்க காரணமாக இருக்கும் முதன்மை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து வெளியே அவருடைய உழைப்பு தெரியாவிட்டாலும் பின்னிருந்து நமக்கு ஊக்கமாக இருந்து மேலும் நாம் அனைவரும் இன்று இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று பாரத் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய தாளாளர் மோகனகிருஷ்ணன் சார் அவர்கள் தான். நன்றி. பாரத்தின் பெருமை என்று எனக்கு பேச தலைப்பு அழித்த பொழுது எனக்கு தோன்றிய முதல் ஒன்று என்னவென்றால் பாரத் என்று நான் கூறுவதே என்னை பொறுத்தவரை மிகவும் பெருமையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் நான் இன்று இங்கு நின்று கொண்டு இத்தனை பேருக்கு மத்தியில் பேசுவதற்கான தைரியத்தை எனக்கு அளித்தது இந்த நிறுவனம்தான். எனக்கு இருக்கும் திறமைகளை சரியான பாதையில் அமைத்து கொடுத்தது இந்த நிறுவனம்தான். ஸோ திஸ் இஸ் மை பே ஆஃப் ரெஸ்பெக்ட் டு யூ மேம் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பாரத் மாண்டசேரி. அண்ட் நவ் ஐ விட் லைக் டு புட் ஃபோர் த டூ வேர்ட்ஸ் ஃபார் ஆன் மை பிஹாஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாரத் இன்ஸ்டிடியூஷன். I still remember the day when I was too young, I used to wish to talk in podium. It is very height, it will be at very large height, but I'll be very small. Yet I would wish to like to stand in front of the podium and give rehearsals, because those days that big assembly would be the rehearsal spot. And I would wish to speak there, but I will be given only the stand mic. Yet I would wish, when can I stand on the podium? But by 7th standard, even I don't match the height. But Shiva Anna, mic operator, he gave me a stool and made me stand on that podium and he let me speak in that podium in 7th standard assembly. I still remember this day. But years have passed and for the last time I'm standing in this podium. Tears are disturbing me to speak further, yet I have to thank some people who have been throughout my journey for the past 14 years. First is our senior principal ma'am. She has given me a lot of opportunity and lot of freedom to be myself inside the campus. And also I still remember the day of Kidival practice. She used to take me in hands and keep in front of her table and she used to teach me those rhymes, Three Little Kittens. That still now I remember. She used to spend the whole day with me for the Kidival practice and she used to make me repeat the rhymes and Tamil elocution. Keep on further and only because of her I have got the dancing skills. She was the first one to find the inborn talent in me and gave me such a great stage and lot of exposure to explore the whole world. So thank you so much ma'am. You have been my great inspiration in the all walks of my life. Thank you ma'am.
And next is Usha Ramesh ma'am. Not only a teacher, she has been my second parent. Like before some years and all, I used to have a lot of misconceptions with her because I used to deny all the whatever she used to tell me, I used to deny, no, my parents won't allow me. No, I cannot go for the competition because I'll miss my classes. Such silly reasons, such lame excuses I used to give. But yet, she used to urge me to go and utilize each and every stage. But those days, I thought, why she keep on urging me to use every stage? But now I could realize, only because of her, I could get this fluency and I could address a few words in front of these many people. That is only because of her. She is the one who carved me like this. Even though everybody might have talents, but they should have a good path and a good guide to reach the success. And the good guide, I am blessed with a good guide, that is Usha ma'am. She gave each and every, even it is a very small opportunity, she brought it to me and made me utilize it in a correct way. So, in all the path of my life, these both teachers, my mentors, they both have been in all the path of my life. And wherever I go, wherever it may be, but they are the reason for that. Like my parents, even my parents supported me, yet they gave me the platform to perform whatever I do. So thank you so much, ma'am. The next is all the teachers. All the teachers who have been like just friends and just like relatives who have been with us and who have given a lot of freedom to us to do whatever we want. Not only for me, I can see many of them here are having a lot of memories bound with our school. Our school building is not only with cements and blocks, it is bounded with lot of memories to every nook and corner. For the past 14 years, than being in my home, I love to be at school. Even it is Sunday, I love to be. Hereafter, I'll miss each and every practice sessions, last minute rehearsals, annual day rehearsals, taking the pad with the MC paper and wandering 4 to 5 times up and down, those moments. And my friends, I'll not miss you. I'll never miss you. And I don't know, I actually thought that I should not cry on the stage, even it is the last day, but I cannot speak further. Thank you for the opportunity. For one last time, let me speak that on behalf of Bharat family, I extend my heartfelt thanks to all the students and all the parents who have been with us for the past years and shared a lot of memories with us. Thank you so much.